வணக்கம். இது தமிழம் மலையொலி. நான் உங்கள் செந்தில்நாதன். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு, இந்த வருடம் 2023 முடிய போகின்ற அந்த கடைசி நாளில் நம்ம நிற்கிறோம். இந்த வருடம் முழுமைக்கும் நாம் தமிழர் கட்சியிடம் எந்தெந்த இடத்துலெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் சமத்தையாக அடி வாங்கிட்டு போணுச்சு அப்படிங்கிறத குறித்து தான் நம்ம பேச இருக்கிறோம். குறிப்பாக வந்து திராவிட வருட முடிவில் எதையோ பகுப்பாய்வு செய்வாங்க, எதை பற்றியோ பேசுவாங்க. நம்ம இதை ஏன் எடுத்துக்கிட்டோம்னா, திராவிட முன்னேற்ற கழகம் நம்ம எந்த இடத்துலையும் வந்து சரிக்கியே விழுவலை, கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டலை அப்படிங்கிற மாதிரியான போக்கில் இன்றைக்கும் அலைஞ்சிக்கிட்டு இருக்கு. அதுக்கு எடுத்துக்காட்டுகள்லாம் இருக்குது, அதை பற்றி பேசுவோம். ஆனால் எல்லா இடத்துலையும் தத்துவ ரீதியாகவும் சரி, எடுத்து வைக்கின்ற கருத்துக்கள் ரீதியாகவும் சரி, செம்மையாக அடி வாங்கிட்டு தோற்று போன அவர்கள் வந்து அவங்க தோல்வியை மீளாய்வு செய்யணும். அதே நேரத்தில் நம்ம கருத்தியல் ரீதியாக களத்தில் மிகப்பெரிய புரட்சியான வேலைகளை செய்து கொண்டு இருக்கிறோம் என்று நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த பகுப்பாய்வு. இல்லாட்டினா வந்து வருட முடிவில் வந்து எத்தனை இடத்துல நாம் தமிழர் கட்சிக்கிட்ட திராவிட முன்னேற்ற கழகம் அடி வாங்கினுச்சு அப்படிங்கிறத நம்ம பேச வேண்டியதில்லை. இருந்தாலும் இது ஒரு ஆவணப்படுத்தணும். ஏன்னா நம்ம வந்து என்னென்ன செஞ்சுருக்கோம், கடந்த காலத்தில் என்னென்ன நிகழ்வுகள் நம்மால் மாற்றப்பட்டிருக்கு, அல்லது என்னென்ன தீங்குகள் நம்மால் வந்து நிகழ்த்தப்படாமல் தடுக்கப்பட்டிருக்கு, திராவிட முன்னேற்ற கழகத்தினால் நிகழ்த்தப்பட இருந்த எத்தனை தீங்குகள் நம்மால் நிகழ்த்தப்படாமல் தடுக்கப்பட்டிருக்கு, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா அடுத்த வருஷம் இதை விட போன வருஷம் 5 மார்க்கு, இந்த வருஷம் 10 மார்க் அப்படின்னு சொல்லி நம்ம இன்னும் மக்களுக்காக போராடுகின்ற அந்த வாய்ப்பு அதிகரிக்கும். அதுக்காக தான் நம்ம பேசுகிறோம். நீங்கள் இணையதளத்தை பொறுத்தவரையிலையும் திராவிட முன்னேற்ற கழகத்தை விட அதிக அளவில் கருத்தியல் ரீதியாகவும் சரி, கொள்கை ரீதியிலும் சரி, கோட்பாட்டு அளவிலும் சரி, நாம் தமிழர் கட்சி மிக வலிமையாக இருக்குது. இதை வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய பிள்ளையாக நம்ம பேசுகிறத தாண்டி அவனுங்களே ட்விட்டரில் ஸ்பேஸ் மீட்டிங் போட்டு கதறு கதறுன்னு கதறிக்கிட்டு இருக்காங்க, அது ஒரு புறம் இருக்கட்டும். இது அதே போல் நாலொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் களத்தில் இணையதளத்தில் நடக்கின்ற அரசியலில் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளினுடைய கருத்தியலை எதிர்கொள்ள முடியாமல் பல்வேறு அராஜகங்களில் ஈடுபடுது இந்த திராவிட முன்னேற்ற கழகம். ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு 2 வருஷம், அது ஒரு 2021, அதன் பிறகு ஈராண்டில் 100 ஆண்டு சாதனைனாங்க, இப்போ 3வது ஆண்டில் அடியெடுத்து வச்சு போயிட்டுருக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது எல்லா தளங்களிலும் வந்து இது தொடர்ந்து அடக்குமுறையை நிகழ்த்தி கொண்டு இருந்தது. ஆனால் அது மற்ற கட்சிகளை வந்து அணுகுகின்ற அந்த முறைப்படி நாம் தமிழர் கட்சியை அதால் எதிர்கொள்ள முடியலை அப்படிங்கிறது தான். தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாதம் வாரியாக, ஒவ்வொரு தேதி வாரியாக திராவிட முன்னேற்ற கழகமும் அல்லது பாரதிய ஜனதா கட்சியும், இதை நம்ம பொதுவாகவே வச்சிடலாம், இந்த மண்ணில் நிகழ்த்த துடிக்கின்ற தீங்குகளுக்கு எதிராக களத்தில் நின்றுருக்கு. அதை தாண்டி களத்தில் நேரடியாக மோத முடியாமல் பல அவதூறுகளை நாம் தமிழர் கட்சியின் மீதும், நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் மீதும் தொடர்ந்து வைத்து கொண்டிருந்த திமுக தான் வைத்துக்கிட்டே இருக்குது. அப்போ இது குறித்தெல்லாம் பேசணும்னா தேதி வாரியாக 365 நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பேச முடியும். ஆனால் அதற்கான நேரமெல்லாம் இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்போது தெரிவு செய்யப்பட்ட, பொதுத்தளத்தில் மிக பரபரப்பாக பேசப்பட்ட 6 முக்கிய சண்டைகள், நாம் தமிழர் கட்சிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் நடந்த 6 முக்கிய சண்டைகள் குறித்து தான் நம்ம பேச இருக்கிறோம். அதில் வந்து 1வது சண்டை வந்து 2023 ஜனவரி மாதம் 30-31 காலகட்டத்தில் நடந்துச்சு. என்ன சண்டைன்னா, காலஞ்சென்ற முதல்வர் திரு கருணாநிதி அவர்களுக்கு சிலை வைக்க போகிறோம், நினைவு சின்ன சிலை வைக்க போகிறோம், அதுவும் கடலுக்குள்ளே வந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் மண்ணை கொட்டி பரப்பி சிலை வைக்க போகிறோம்னு வந்தாங்க. அப்போது பொதுத்தளத்தில் அறிக்கையின் மூலமாக அண்ணன் சீமான் அவர்கள் அதை வந்து எதிர்த்தார். அதற்காக அதன் பிறகு கருத்து கேட்பு கூட்டம் நடத்துனாங்க. அந்த கருத்து கேட்பு கூட்டத்திலையும் அண்ணன் சீமான் அவர்கள் கலந்துக்கிட்டார். அண்ணன் சீமான் அவர்களை பேச விடாமல் மிக பெரிய அளவில் அராஜக போக்கை கட்டவிழ்த்து விட்டிருந்த திராவிட முன்னேற்ற கழகம், அது சுற்றிலும், அதாவது அந்த அரங்கு முழுமைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் தனக்காக பேசக்கூடியவர்களை, தனக்கு எதிராக பேசக்கூடியவர்களுக்கு எதிராக கோஷமிடக்கூடியவர்களை கொண்டாந்து நிரப்பிருச்சு. அந்த இடத்துக்கு போன அண்ணன் சீமான் அவர்கள் தன்னுடைய கருத்தை மிக வலிமையாக வைத்திருந்தார். அது உங்களுக்கு தெரியும், நீ மீறி வையே வச்சின்னா நான் உடைப்பேன் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை, நான் உடைப்பேன் என்று தொடங்கிடுச்சு. அதாவது ஜனவரி மாதத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் தொடங்கிய சண்டை, உங்கள் அப்பன் நினைவாக நீ ஒரு பேனா சிலையை வச்சின்னா அதை நான் வந்து உடைப்பேன் அப்படின்னு சொல்லி தொடங்கிடுச்சு.
அது பொதுத்தளத்தில் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு, மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு, ரொம்ப வைரலாகி போணுச்சு. அதாவது அந்த தலைப்பை வைத்தே பல உபதலைப்புகளை வைத்து முக்கிய தொலைக்காட்சிகள் வந்து விவாத நிகழ்ச்சிகளை, சீமான் அப்படி பேசியிருக்கலாமா, சீமான் அப்படி செஞ்சுருக்கலாமா, சீமான் அப்படி செஞ்சுருக்கலாமா. அதன் பிறகு பொதுத்தளத்தில் வந்து பொதுமக்களினிடமிருந்து மிகப்பெரிய அளவில் அண்ணன் சீமான் அவர்களுக்கு கிடைத்த ஆதரவின் பேரில் அந்த திட்டமானது கைவிடப்பட்டது. இவங்க மறுபடியும் கொண்டுட்டு வரலாம், அது வேறு விஷயம். ஆனால் தற்காலிகமாக கைவிடப்பட்டது சீமான் அடித்த அடியினால், அண்ணன் சீமான் அவர்களும் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளும் அடித்த அடியினால் அந்த முதல் சம்பவமே தரமான சம்பவமாக ஜனவரி மாதத்தில் அமைஞ்சது. இரண்டாவது சம்பவம் வந்து மிக முக்கியமான சம்பவம். அதுலேயும் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வாங்கின அடிக்கு, அதாவது ஊமக்காயம்னாலும் ரொம்ப மிகப்பெரிய ஊமக்காயம், ஈரோடு இடைத்தேர்தல். ஈரோடு இடைத்தேர்தல் நடக்க தொடங்கின அந்த காலகட்டத்திலேயே இந்த திராவிட கூடாரங்கள் என்ன பண்ணிச்சுன்னா, அண்ணன் சீமான் அவர்கள் பேசிய ஒரு காணொலி பதிவினுடைய ஒரே ஒரு துண்டம் மட்டும் எடுத்துகிட்டு வந்து, இவர் வந்து அருந்ததியரை வந்து தெலுங்கர் என்று சொல்லி விமர்சிக்கிறாரு அப்படின்னு ஒரு பொருளியை கிளப்பி விட்டு, அவங்க 200 ரூபா உடன்பிறப்புகளுக்கு காசு பணத்தை கொடுத்து எழுத சொல்லி அது போல் போயிடுச்சு. அப்போது இந்த நிகழ்ச்சி வந்து எதில் வந்து பிரதிபலிக்குதுன்னா, நாம் தமிழர் கட்சி தேர்தல் பரப்புரையில் ஈரோடு இடைத்தேர்தலில் இருக்கும் பொழுது பிரதிபலிக்குது. அப்போ பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக தாக்கப்படுறாங்க, இது போயிட்டே இருக்குது. அப்போது ஒரு நாள் வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்கு. அந்த இதில் வந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்ட நாம் தமிழர் கட்சியினுடைய தொழிற்சங்க பாசறை தலைவர் அண்ணன் அன்பு தென்னரசன் அவர்கள் தாக்கப்பட்டார். இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது, முடிஞ்சிக்கிட்டே இருக்குது. அதன் பிறகு ஒரு நாள் மாலை நேரம் தேர்தல் பரப்புரை தொடங்குனுச்சு. வழக்கமாக நாம் தமிழர் கட்சி ஓட்டு கேட்டு போனுச்சு. வழக்கமாக இந்த கை காலை நீட்டுறதுக்கு வந்துச்சு திராவிட முன்னேற்ற கழகம். ஒரு 5-6 பேரை வந்தாங்க, வச்சு உரு உரு உரின்னு உரித்து வெளுத்து அனுப்பிச்சாச்சு. வெளுத்து அடித்த அடியில் ஓடி போயிட்டானுங்க. அதன் பிறகு அது கேஸ் அனுப்பிச்சு அதெல்லாம் பரவாயில்ல. ஆனால் களத்தில் திராவிட முன்னேற்ற கழகம், ஈழத்தில் இனப்படுகொலை செய்த காங்கிரஸ் வேட்பாளருக்காக களத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் நின்று, ஈழ ஆதரவு அமைப்பாக இருக்கின்ற தமிழ் தேசிய அமைப்பான நாம் தமிழர் கட்சியை எதிர்த்து தாக்குதல் தொடுத்தது. அதன் பிறகு அதில் அண்ணன் சீமான் அவர்கள் செய்த சம்பவ அரசியெல்லாம் வந்து அது தனியாக நம்ம பேசணும். அதே போல் வந்து அந்த ஈரோடு இடைத்தேர்தலில் அண்ணன் சீமான் அவர்கள் பேசிய அத்தனை கூட்டங்கள்லையும் ஒரு கூட்டம் கூட வந்து பிசகில்லாத கூட்டம் அப்படி முடிஞ்சது. பிப்ரவரி மாதத்தில், அதாவது பேனா சிலையில் உதப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம் பிப்ரவரி மாதத்துலேயும் ஈரோடு இடைத்தேர்தலில் உதப்பட்டுச்சு. அது காசு கொடுத்து வெற்றி வாங்கினுச்சு, அது வேறு விஷயம். ஆனால் தத்துவ ரீதியாக நாம் தமிழர் பிள்ளைகளிடம் உதைப்பட்டது. அடுத்து வந்து மார்ச் மாதம், அதாவது பிப்ரவரி மாதத்தினுடைய தொடர்ச்சின்னு கூட அதை சொல்லலாம். ஏன்னா அந்த அருந்ததியரை வந்து சொல்லிட்டாரு சீமான் அவர்கள் வந்து தெலுங்கர் என்று சொல்லிட்டாருங்கிற அந்த பிரச்சனையோட நீட்சியாக இந்த நாகை திருவள்ளுவன் அவர், அப்புறம் இந்த ஜக்கையன் அப்படிங்கிறவரெல்லாம் தூண்டிவிட்டு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குரூப்புகள் வந்து வேலை செய்ய ஆரம்பித்தாங்க. அதில் நாகை திருவள்ளுவன் வந்து ஒரு தனித்த ஆர்ப்பாட்டம் போட்டார். அதில் போய் பல கருப்பு சட்டைகள், பல இந்த மே 17, இப்போ 28, 36 இயக்க தோழர்கள் அவங்கெல்லாம் போய் பேசினாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க எல்லாம் தனித்தனியாக பேசி வந்து ஸ்கோர் பண்ணுறாங்க. இவங்க தலைமை அலுவலகத்தையே போய் நாங்கள் முற்றுகையிட்டு நாங்கள் இன்னும் அதிகமாக ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு நினச்ச நம்ம ஜக்கையன் அவர்கள் வந்தார். ஒரு 10 பேரை கூட்டிகிட்டு வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தை முற்றுகையிடுவதற்காக வந்தார். நம்ம பிள்ளைகள் வந்து அமைதியாக அந்த கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் அமைதியாக இருந்தாங்க. அதன் பிறகு வந்து இது வந்துச்சு, இந்த குரூப் வந்துச்சு. இப்போ காவல் நிலையத்தில் அங்கே ஒரு 4-5 போலீஸ் தான், அவங்களால அவங்க கண்ட்ரோல் பண்ண முடியலை. அங்கேருந்து வரும் பொழுதே, ஏ போவாதையா, அடிப்பாங்கய்யா, அவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அலுவலகத்தில், போய் தொலையாதேன்னு காவல்துறை வந்து சொல்லிகிட்டே இருந்தது. ஆனால் அதையும் மீறி வந்து அடிபட்டு உதைப்பட்டு ஓடிய காட்சிகள் வந்து ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டது. இதில் என்ன சிக்கல்னா, இவங்களெல்லாம் வந்து, அதாவது நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தை முற்றுகை இடுவதற்காக கூட்டிகிட்டு வந்த இவங்களை விட்டுவிட்டு நம்ம ஜக்கையன் மட்டும் வந்து ரொம்ப பாதுகாப்பாக தப்பிச்சு ஓடின காட்சிகள்லாம் இன்றைக்கும் கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. ஏன் ஜக்கையன் அடி வாங்கினதுக்கு ஏன் நம்ம திராவிட முன்னேற்ற கழகமும் அடி வாங்கினுச்சு அப்படின்னு சொல்லுவோமா? இப்போ ஒன்றும் இல்லைங்க, நான் ஒரு ஆளை வந்து என்னுடைய எதிரி அடிக்கிறதுக்கு அனுப்பி விட்றேன்,
என் எதிரியானவன் வந்து நான் அனுப்பிவிட்ட ஆளை போட்டு துவ துவன்னு துவைச்சான்னா என்ன அர்த்தம்? அவன் என்னையும் துவைச்சான்னு தானே அர்த்தம். அப்படி தான் திராவிட முன்னேற்ற கழகம், நாகை திருவள்ளுவன், ஜக்கையன் இன்னும் பல்வேறு அமைப்புகள் மூலமாக செய்த அந்த அவதூறு அரசியலை முறியெடுத்து வெளு வெளுன்னு வாங்கினுச்சு. அவங்க அடி வாங்கினா என்ன, அழைப்புணவன் அடி வாங்கினா என்ன, ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு தான் பார்க்க முடியும். அதாவது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச். அதன் பிறகு வந்து இந்த மோதல் வந்து அதிகமாகிட்டே இருந்தது. அதன் பிறகு நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் நடத்திய கூட்டங்களில் வந்து ஏறி அராகஜகம் பண்ண ஆரம்பித்தாங்க. நம்ம கன்னியாகுமரியில் தம்பி கிம்லர் அவர்கள் நடத்தின அந்த கூட்டத்தில் ஏறி அடிபிடி தகராறு ஆணுச்சு. அதன் பிறகு மன்னார்குடியில் தம்பி இடுமோவனம் கார்த்திக் சகோதரி காளியம்மா அவர்கள் பேசின அந்த மேடையில் வந்து பாட்டிலை விட்டு எரிஞ்ச காட்சிகள், அதுமாரி அங்கொன்றும் இங்கொன்றுமாக மிக பெரிய மோதல் போக்கிலேயே இருந்தது. அந்த மார்ச் மாதத்திலிருந்து அதன் பிறகு ஜூன் மாதம் வரலையும், ஜூன் மாதத்தில் ஒரு புதிய பிரச்சனை வந்தது. பரந்தூர் விமான நிலைய இட கையகப்படுத்துகின்ற நிகழ்ச்சி, அதில் வந்து சீமானண்ணன் அவர்கள் வந்து நேரடியாக அந்த களத்தில் போய் இறங்கி இவ்வளவு காந்திரமாக போராடுவார் அப்படின்னு திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்பார்க்கலை. சற்றேறக்குறைய 5000 கோடி ரூபா அந்த செயல் திட்டத்தில் பல 100 கோடியை தாண்டின அளவிற்கு இந்த ஆளுகின்ற அரசானது கமிஷன் வாங்கிக்கிச்சு. கமிஷனை வாங்கிட்டால் திட்டத்தை நிறைவேற்றி தானே ஆக வேண்டும் என்கின்ற சிக்கல் அதுக்கு இருந்தது. இன்றளவும் அதாவது தொடர் முழக்க போராட்டம், தொடர் ஆர்ப்பாட்டம், தொடர் பத்திரிகையாளர் சந்திப்பு, தொடர் இயற்கை சீரழிவு குறித்த பேச்சு, இது எல்லாத்தையும் செய்து பரந்தூரில் என்னை மீறி தான் இவர்கள் இந்த செயல் திட்டத்தை நிறைவேற்ற முடியும்னு தடை போட்டு வச்சது அண்ணன் சீமானவர்கள். அது ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்ட பரந்தூர் விமான நிலைய அந்த இது வந்து பரபரப்பாக பேசப்பட்டு பரபரப்பாக சண்டையாக்கப்பட்ட ஒரு செய்தி. அதில் கூட சீமான் வந்து வேணும்னே இதை செய்கிறாருன்னு அவதூறுகளை கிளப்பி விட்டாங்க. அது போன்ற ஒரு கட்சி அப்போது நாகை திருவள்ளுவன் சக்கையன் முடிஞ்சு அடுத்து இந்த பரந்தூர் ப்ராஜெக்டிலையும் திராவிட முன்னேற்ற கழகம் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர்கிட்டையும் அந்த கட்சிக்காரங்கள்ட்டையும் மிகப்பெரிய அளவில் அடியை வாங்கிட்டு அமைதியாக போயிடுச்சு. அடுத்து தான் ஆகஸ்ட்டு. ஆகஸ்ட்டில் வந்து சரி, கொள்கையில் அல்லது களத்தில் தோற்று போன ஒருத்தன் வந்து அவதூறுகளை கையில் எடுப்பான் அப்படிங்கிற மாதிரி ஆகஸ்ட் மாதத்தில் வந்து என்ன பண்ணிச்சு, இது அண்டர் கிரவுண்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சு. அந்த அண்டர் கிரவுண்டு வேலை என்னென்னா, இந்த கொளத்தூர் மணி இன்னும் பல வேறு ஆட்கள் அவங்க கையாட்களை வச்சு விஜயலட்சுமி என்கின்ற ஒரு நபரை வந்து பெங்களூர்லேருந்து வர வச்சு சீமான் அவருக்கு எதிராக, அண்ணன் சீமான் அவர்களுக்கு எதிராக 13 வருடத்திற்கு முன்பு வாபஸ் பெறப்பட்ட வழக்கை மறுபடியும் வந்து இந்த அம்மா கம்ப்ளைண்ட் கொடுக்குற மாதிரியும் அந்த வழக்கை மறுபடியும் இவங்க புதுப்பித்துற மாதிரியான ஒரு இது. அது ரொம்ப எனக்கு தெரிஞ்சு அண்ணன் சீமான் அவர்கள் பொறுமையின் உச்சத்தில் இருந்தது அந்த நிகழ்வு தான். பேசட்டும், சரி பேசிட்டு போகட்டும் அப்படின்னு சொன்னால் அது வந்து யார், நம்ம விஜயலட்சுமி கையிலிருந்து வீரலட்சுமிக்கு கைக்கு போய் அதன் பிறகு வீரலட்சுமி விஜயலட்சுமியினுடைய கூட்டணியாக மாறி அந்த கூட்டணிக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு ஜனநாயக மாதர் சங்கம் வந்து, அப்புறம் அந்த மாதர் சங்கத்துக்கு ஆதரவு தெரிவிக்க கம்யூனிஸ்ட்டுகள் வந்து, இப்படி பெரிய பிரச்சனையே போயிட்டே இருந்தது. அண்ணன் சீமானை வந்து ஒரே நாளில் அடித்து உடச்சி விட்டார். அதன் பிறகு நேர் நின்றலாம், சரி என்னை தனியாக கூப்பிடாதீங்க, இந்த ரெண்டு அல்லக்கைகளையும் கூப்பிடுங்க, இவங்க அனுப்பி வச்ச ஆட்களையும் கூப்பிடுங்க, ஒரே நாளில் பேசி முடிச்சிடலாம், எனக்கு பெரிய பயணத்திட்டம் சுற்றுப்பயணம் இருக்குது. அப்போ வந்து அண்ணன் வந்து கோவை, ஊட்டி, உதகமண்டலம் அந்த பக்கத்து வந்து சுற்றுப்பயணத்தில் இருந்தாங்க. அதை முடிச்சுட்டு வந்து இந்த சிக்கல். அப்போ அதுலேயும் வந்து அடித்த அடியில் இவங்களுடைய எல்லா விஷயமும் வந்து வெளிவந்துருச்சு. அதன் பிறகு யாரை வச்சு அண்ணன் சீமான் அவர்களை வீழ்த்தலாம், அல்லது அவரை வந்து அவதூறு பேசி அவரை அவருடைய நற்பெயருக்கு களங்கத்தை விளைவிக்கலான்னு கூட்டிகிட்டு வந்தாங்களோ, அந்த அம்மாவே வந்து ராத்திரியோட ராத்திரியாக தான் வந்து கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் பெற்றுட்டு ஓடியே போயிடுச்சு. இப்போ அந்த விஷயத்தில் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் பட்ட அடிங்கிறது வந்து மிக 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 கொடுமையான அடி. அதுலேயும் வந்து அதாவது உள்காயத்திலேயே வந்து ஜுரம் வரும் இல்லையா, அந்த அளவுக்கு அடிபட்டுச்சு இந்த விஷயத்தில். இதில் விஜயலட்சுமி அவர்களுடைய விஷயத்தில் அதன் பிறகு விஜயலட்சுமி அவர்களுடைய பிரச்சனை எப்போ முடிஞ்சிச்சின்னா, விஜயலட்சுமியே முடிச்சுக்கிட்ட பிறகு முடிஞ்சிச்சு. இவனுங்க வந்து
இல்லை இல்லைன்னு அதுலேயும் வந்து நான் இன்னும் இந்த காணொலி பதிவில் வெளிப்படுத்த முடியாத பல்வேறு பின்னணி வேலைகளை திராவிட முன்னேற்றக் கழகமும் திராவிடர் கழக உறவுகளும் செய்தார்கள். அவர்கள் செய்த அந்த வேலையினுடைய தன்மையை கூட நம்மளால் பகிர்ந்து கொள்ள முடியாது. ஆனால் 1000 செய்தாலும் கடைசியில் அவர்கள் தோற்று தான் போனாங்க. இது எப்போ வந்துச்சுன்னா ஜூன் மாதத்தில் நடந்தது. ஜூன் மாதத்தில் இது வந்து ஆகஸ்ட் மாதத்தில் நடந்தது. ஜூன் மாதத்தில் தான் நம்ம பரந்தூர் சிக்கல் நடந்தது. இது முடிஞ்சிச்சு. இதெல்லாம் முடிஞ்சிட்டு கடைசியில் இந்த வருஷத்துக்கு கடைசியில் நாளும் சரி வாழ்க்கையில் திரிந்துருவான் நாதசு திரிந்துருவாங்க அமைதியாக போயிடுவாங்க அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது வாண்டடாக வந்து தவசி படம் என்கின்ற இதில் ஏறிட்டாங்க. அதாவது அண்ணன் சீமான் அவர்கள் தவசி படத்தினுடைய அந்த இதில் வந்து நான் தான் கதை யோசனை எழுதினேன் அப்படின்னு ஒரு இடத்துலையும், அப்புறம் ஐயா விஜயகாந்த் அவர்களுடைய இறப்பின் போது அவர்களுடைய இரங்கல் செய்திலையும் பதிவு பண்ணியிருந்தார். இவங்க என்னென்ன, இவங்க இப்போ தான் எப்பயுமே பின்புலங்களில் உண்மைகளை போய் பார்க்க மாட்டாங்களா, உடனடியாக போய் அந்த படத்தினுடைய இயக்குனர் மற்றும் கதை வசனம் அந்த டைட்டில் கார்டை போய் பார்த்துட்டு இஷ்டத்துக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க, இஷ்டத்துக்கு எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ கடைசியில் என்ன நடந்துச்சுன்னா இவங்க ஒரு அமைப்பு போட்டாங்க பார்த்தீங்களா, ஃபேக்ட் செக்கிங் யூனிட்டு. அந்த யூனிட்டே வச்சு இது செக் பண்ண போடும் பொழுது அந்த படத்தினுடைய இயக்குனரே இல்லை இல்லைங்க, அது வந்து இயக்குனர் அவர் சீமான் அவர்கள் சீமான் சார் எழுதினது தான். அந்த நேரத்தில் அவர் வந்து இயக்குனர் வாய்ப்புக்கு தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கும் பொழுது கதை வசனம் எழுதிட்டோம்னா, அதாவது வசனம் எழுதிட்டோம்னா வசனம் எழுதுவதற்கே கடைசி வரலையும் பயன்படுத்தப்பட்டு விடுவோம் என்பதனால அவர் வந்து என் பேரை போட வேணான்னு சொல்லி வசனத்தை எழுதி கொடுத்தாரு அப்படின்னு சொன்ன உன்னையும் ரொம்ப இந்த இதில் ஒரு காட்சியில் கூட வர ரொம்ப அசிங்கமாக போயிடுச்சு குமார் அப்படின்னு சொல்கிற சூழலை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உடன்பிறப்புகள், அதாவது இந்த வருஷத்தின் கடைசியில் கூட அவங்களால் நிம்மதியாக தூங்க முடியல, நிம்மதியாக உறங்க முடியல, அவதூறு பேசி நம்ம எப்படியாச்சும் வாழ்ந்துடலான்னு நினச்ச அவங்களுக்கு வந்து பேரடியாக விழுந்தது தவசி படத்தினுடைய சிக்கல். இப்போ நான் இந்த காணொலி பதிவின் மூலமாக சும்மா ஒரு தெரிவு செய்யப்பட்ட முக்கியமாக பொதுத்தளத்தில் பேசப்பட்ட 6 சிக்கலை குறித்து தான் நம்ம பேசியிருக்கிறேன். ஆனால் ஒவ்வொரு நாளும் இவங்க வந்து பொதுத்தளத்தில் நாம் தமிழர் கட்சியினுடைய பிள்ளைகள்கிட்ட வாங்காத அடிகளே கிடையாதுங்கிறது தான் உண்மை. இப்போது கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ராஜீவ் காந்திங்கிற ஒரு நபர் வந்து எப்போ பார்த்தாலும் சீமானை பற்றி பேசிக்கிட்டே இருப்பார். இப்போது ராஜீவ் காந்தி வாயே திறக்கலை, என்ன காரணம்னு நமக்கு தெரியல. ஒருவேளை இவர் எதிர்பார்த்தது கிடச்சிருச்சா, அல்லது நீ வாயை திறந்து நீ வாயை திறக்கிற இடம்லாம் எங்களுக்கு பெரிய அடி விழுவுது நீ வாயே திறக்காதன்னு அவங்க சொல்லிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு எந்த இதுவும் தெரியல. இருந்த பொழுதும் இந்த 2023 தொடங்கிய புள்ளியானது, அண்ணன் சீமான் அவர்கள் பேனாசிலையை உடைப்பேன் என்று தொடங்கிய புள்ளியானது முடிகின்ற இடத்தில் தவசி படத்தில் அசிங்கப்பட்டு நின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த அறிவுசார் அணுகுமுறையில் முடிஞ்சிருக்கு இந்த வருஷம். அதாவது ஈராண்டில் 100 சாதனைன்னு போன திராவிட முன்னேற்ற கழகம் 2023 பொறுத்தவரையிலையும் அது எந்த கட்சியை எதிர்கொண்டு எந்த கட்சிக்கு அரசியல் செஞ்சிச்சோ இல்லையோ, நாம் தமிழர் கட்சியை எதிர்கொண்டு நாம் தமிழர் கட்சிக்கு மீது கட்சியின் மீது அடக்குமுறையை நிகழ்த்தி அதை வந்து பணிய வைக்க விடலாம் அப்படின்னெல்லாம் நினச்சிச்சு, அது நினைத்த அத்தனை புள்ளிகளிலும் தோற்றுப்போனது என்பது தான் இந்த ஒரு வருட கால வரலாறு. அந்த வரலாற்றை இந்த காணொளி பதிவின் மூலமாக பதிவு செய்திருக்கிறோம். மீண்டும் ஒரு காணொளி பதிவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.